இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 14-30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய ஓமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும் வேறொருவருக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உமை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உமை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன், உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமையின் வாயிலாக விண்ணரசை குறித்து பேசுகிறார். அப்படி பேசுகிற பொழுது, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்று, தன்னுடைய பொறுப்புகளிலே நம்பிக்கைக்குரியவராயிருந்தவரை ஆண்டவர் பாராட்டுவதாக நாம் பார்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே பொறுப்புள்ள மனிதர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளிலே, அந்த பதவிகளிலே, அந்த அதிகாரங்களிலே நாம் நம்பிக்கைக்கு உரியவராய் இருக்க வேண்டும். அது சிறிய பொறுப்பாக இருக்கலாம், அல்லது பெரிய பொறுப்பாக இருக்கலாம். எந்த ஒரு பொறுப்பை ஆண்டவர் நம்மிடத்திலே ஒப்படைத்திருந்தாலும் அதில் நாம் நம்பிக்கைக்குரியவராயிருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மீது நம்பிக்கை வைத்துதான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சார்பாக இந்த உலக மனிதர்கள் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். அது நம் நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களாய் இருக்கலாம், திருச்சபையில் இருக்கக்கூடிய தலைவர்களாய் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம், பணி செய்யக்கூடிய இடங்களிலே இருக்கக்கூடிய பணி பொறுப்புகளிலே நாம் தலைவர்களாக இருக்கலாம். எந்த இடத்தில் இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும், எவ்வளவு சிறிய வேலையாக இருந்தாலும், நாம் நம்பிக்கைக்குரியவராய் இருக்க வேண்டும்.
ஆண்டவர் நம்மிடத்திலே நம்பிக்கையோடு தான் அதை ஒப்படைத்திருக்கிறார். இவருக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தால் இவர் சரியாக வழி நடத்துவார், அந்த பிள்ளைகளை சரியான பாதையிலே வளர்த்தெடுப்பார், அந்த குடும்பத்தை சரியாக கட்டி எழுப்புவார் என்று ஆண்டவர் நம்மீது நம்பிக்கை வைத்து நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார், நம்மிடத்திலே ஒரு குழுவை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவர் கொடுத்த பொறுப்பிற்கு ஏற்றார் போல பொறுப்புள்ள மனிதர்களாய் நம்பிக்கைக்குரியவர்களாய் உண்மையும் நேர்மையும் நிறைந்தவர்களாய் நாம் இருக்கின்றோமா என்ற கேள்வியை நாம் தான் நமக்குள் கேட்டு பார்க்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பலர் பொறுப்புக்கு வருவதற்கு தங்களுடைய சாதியை பயன்படுத்துகிறார்கள். மிக தந்திரமாக அரசியல் செய்து பிறரை ஏமாற்றி வஞ்சித்து பிறர் பெயரை கெடுத்து இந்த பொறுப்பை பெறுகிறார்கள். அப்படி பணத்தை கொடுத்து மக்களிடத்திலே விளம்பரமாக நாடகம் நடித்து போலியாக இவர்கள் ஏமாற்றி பெற்ற அந்த பொறுப்பிலே இவர்கள் எப்படி நம்பிக்கைக்குரியவர்களாய் இருப்பார்கள்? எதற்காக இந்த பதவியை இந்த அதிகாரத்தை இவர்கள் ஓடோடி வந்து பெறுகிறார்கள்? மக்களுக்கு சேவை செய்வதற்கா? மக்களிடத்தில் நல்ல ஆயனாக இருந்து மக்களை வழிநடத்துவதற்கா? நிச்சயமாக இல்லை. ஓநாய்களைப் போல ஆட்டுக்குட்டிகளை கடித்து உண்ணக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவேதான் இந்த சமூகத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னார், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த உலக மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆண்டவர் இயேசுவையே நல்ல ஆயனாகி அவரையே சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்களே. நமக்கும் இதுபோல சிலுவைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, தொல்லைகள் உண்டு. நாம் நல்ல ஆயனாய் இருந்து நம்முடைய மந்தையை சரியான பாதையிலே வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கிற பொழுது நமக்கு வேதனைகளும் சோதனைகளும் நிச்சயமாக உண்டு, அவமானங்கள் உண்டு, நாம் வீழ்ந்து போவது உண்டு. எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். நாம் நல்ல தலைவர்களாக பொறுப்புள்ளவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். நீ சிறிய பொறுப்பிலே நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பாராட்டுவார், நம் வழியாய் நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எனவே எப்பொழுதும் நம்பிக்கைக்குரியவர்களாய் பொறுப்புள்ள மனிதர்களாய் இருங்கள். இந்த உலகத்தின் பார்வையிலே தீய மனிதர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பது போல தோன்றலாம், அப்படி ஒரு காட்சி நாம் கண்டுகொண்டிருக்கலாம். ஆனால் என் அன்பிற்குரியவர்களே, அவர்களிடத்திலே மன நிம்மதி இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் நாம் பொறுப்போடும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிற பொழுது நமக்குள் ஒரு நிறைவு இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது உலகம் தர முடியாத அமைதிதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது நல்ல உடல் உள்ள சுகம். எனவே ஆரோக்கியமாக உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கைக்குரியவர்களாயிருங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலையில பொறுப்போடு செயல்படுங்கள். நீங்கள் ஊதியம் வாங்குகிறீர்கள் அல்லது ஆண்டவருக்காய் உங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த அழைத்தலுக்கு ஏற்ப அந்த ஊதியத்திற்கு ஏற்ப உண்மையாக நேர்மையாக இருங்கள். உழைத்து முன்னேறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அருளும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை நாங்கள் பார்க்கும்படியாக செய்த ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இந்த ஜப வேளையிலே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும் ஆண்டவரே.
இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவியை கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே இவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அருள் வரங்களினால் இவர்களை நீர் நிரப்புவீராக. குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைய அன்பும் அமைதியும் சமாதானமும் இந்த குடும்பங்களிலே தங்கி இருக்கும்படியாய் செய்வீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். மது போதை அடிமைத்தனங்களிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும். சந்தேகங்களிலிருந்து மன குழப்பங்களிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும். ஆண்டவரே, இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய நன்மையான காரியங்களெல்லாம் கைகூடும்படியாய் இந்த நாளிலே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. தூய ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எந்த தீய எண்ணங்களும் எந்த விபத்துகளும் எந்த நோய் நொடிகளும் எந்த தீய சக்தியும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரையுடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் நீர் எங்களை வழி நடத்துவீராக. நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பிற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக நம்பிக்கைக்கு உரியவர்களாய் இருக்கும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதியும். இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து இவருடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரே. இப்பொழுதே இன்றே நீர் இவர்களை வளப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நிலையான இடத்தை கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன்.